The Chennai Silks in WOW Summer Sale. Let's the celebrations begin. ஐபிஎல் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. பிளே ஆஃப்ஸை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. யார் என்ன பண்ண போறாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ ஐபிஎல் ஒரு சீசன் முடிக்கிறப்போ வந்துட்டு பல டேக்கேவே இருக்கும். அந்த ஐபிஎல்ல இருந்து நல்ல பிளேயர்ஸ் நிறைய விளாண்டுருப்பாங்க, ஃப்ளாப் ஆனவங்களும் இருப்பாங்க. இதில் முக்கியமாக ஐபிஎல்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நிறையா நியூ இந்தியன் யங்ஸ்டர்ஸாக இருக்கணும் சரி, ஃபாரின் யங்ஸ்டர்ஸும் சரி வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு ரேங்கிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன, எதை பற்றினா இந்தியன் அன்காப்டு பிளேயர்ஸ். அதில் அதை வச்சும் நம்ம ஒரு லெவன் எடுத்துருக்கோம். எல்லா டீம்லையும் பல அன்காப்டு பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டு லெவனை நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். அன்காப்டு லெவன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்டர்நேஷ்னலாக டெபு பண்ணாமல் இந்தியன் டீமுக்கு இன்டர்நேஷ்னல் கேப் வாங்காத பிளேயர்ஸ் தான் அன்காப்டு பிளேயர். ரொம்ப வருஷம் கூட ஆடி இருக்கலாம், இல்லை இந்த வருஷம் ஆடி இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா கிரைட்டீரியாலையுமே அவங்க வருவாங்க. இந்த சீசனில் மினிமமாக ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க, அது ஒன்று ரன்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களோட இன்டென்டாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஸ்கில்லை பார்த்து நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். முன்னாடி உங்களோட லெவனை நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பெட்டராக இருக்கும். ஸோ ஓப்பனிங்லேருந்து ஆரம்பிச்சலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா இந்த சீசனோட ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு அன்கேப்டு பிளேயர் அப்படின்னு சொல்லணும். ஒரு டிராவிஸ் கெட், ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர், ஆஸ்திரேலியன் பிளேயர், ஒரு வேர்ல்டு கப் மாதிரியான பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில் ஆடி நிறைய வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸையும் சந்தித்த ஒரு பிளேயர், என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மைண்ட் செட்டில் இருக்காரோ அதுக்கு ஈக்குவலாக இன்னும் சில மேட்சஸில் அவரோட அதிகமான எக்ஸ்ப்ளோசிவில் இருந்தார். ஒரு க்வெஸ்டினே கிடையாது, இந்த சீசனில் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் அதிகம் அவர் தான். ஒரு இந்தியன் பிளேயர் அன்கேப்டன்லாம் விட்டுருங்க, ஒரு இந்தியன் பிளேயர் அதிக சிக்ஸ் அடித்தவங்க லிஸ்ட்டில் அவர் தான் ஃபஸ்ட் இருக்காரு. ஸோ விராட் கோலி அதை வச்சிருந்தது அதெல்லாம் பீட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி எல்லா கிரைட்டீரியாலையுமே அவர் வந்து முக்கியமான ஒரு பிளேயராக இருக்கார். அப்படியே இன்னொரு அவருக்கு பார்ட்னர் யாருன்னா அபிஷேக் போரல். அபிஷேக் போரல் கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துல ஆடினார், ஏன்னா கொஞ்சம் பேக்கில் ஆடி பார்த்தாரு அப்படின்னு பார்த்தாலும் அவரோட பெஸ்ட் பொசிஷன் அப்படின்னா ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். அபிஷேக் சர்மா இந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு, அந்த இன்டென்ட்டை வந்து அபிஷேக் போரல் காட்டினார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அபிஷேக் சர்மா அளவுக்கு அவரோட ரன்ஸ் பெரிய லெவலில் கொண்டதாரான்னு கேட்டால் இல்லை, பட் ஸ்டில் அந்த இன்டென்ட் வந்து அபிஷேக் போரல்கிட்ட இருந்து. டெல்லி வந்து டுவர்ட்ஸ் எண்டு கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் இருந்தது அவங்களோட கேமில். அது ரெண்டு பேரே காரணமாக இருந்தாங்க, ஒருத்தர் ஃபேசர் முக்கருக்கு இருந்தார், இன்னொருத்தர் இவர் அபிஷேக் போரலாக இருந்தார். ஸோ இவரோட அந்த ரோல் வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலாக இருக்கிறதுனால அபிஷேக் போரல் வந்து அவரோட பார்ட்னராக வந்துருக்கிறது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஒரு விக்கெட் கீப்பராகவும் இருக்கிறது வந்து இன்னொரு பெரிய ஒரு பெனிஃபிட் ஆகும், ஒரு நல்ல யங்ஸ்டர். ஸோ அதனாலேயே அவரை வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ அடுத்து ஒன் டவுன் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு இவர் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, நல்ல ஒரு கிளிம்ஸ் தெரிஞ்சிச்சு இவர்கிட்ட. பட் ஆனால் அவரை சரியாக யூஸ் பண்ணல, இவரோட நம்பர்ஸ் எடுத்து பின்னுக்கு தள்ளி இவர் ஒரு சர்டைன் மேட்சஸ் மெயினாக வந்து ஆடி நல்லாவே அடிச்சிட்டு இருந்தார். ஸோ அவரோட அந்த அந்த கிளிம்ஸை பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால அவரை வந்து ரகுவன்ஷியை நம்ம வந்து ஒன் டவுனாக எடுத்துருக்கோம். அடுத்து டூ டவுன் யாருன்னா ரியான் பராக். நிறைய பேர் ஷாக்கிங்காக இருக்கலாம், ஏன்னா அவங்க இவர் இன்னுமே இந்தியா காட்டலை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு இந்த சீசனில். மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் பிளேயர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, போன சீசனை விட இந்த சீசனில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. அவரோட பெர்ஃபார்மன்ஸில் மட்டும் இல்லாமல் அவர் ஆட்டிடியூட்லேயுமே ஒரு டோட்டலான ஒரு டிஃப்ரென்ஸ் அவர்கிட்ட நல்லா அவர் தெரியுது. அண்ட் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பிளேயராக தெரிகிறாரு. இந்த டைம் வந்து வேர்ல்டு கப் அவர் எடுக்கணும் அந்த அளவுக்கு பேச்சு வர, அந்த அளவுக்கு பரல கால்ஸ் வந்து இருந்தது இந்த அவர் எடுக்கணும் அப்படின்ட்டு, நிறைய ஷவுட்ஸ் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு இந்த டைம் ஸ்குவாடில் இடம் இல்லை, பட் ஸ்டில் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு இன்னிங்ஸை கேமை வந்து ஃபுல்லாக ஆடி கொடுத்துருவாரு. த்ரூ அவுட் த சீசன் ஆர்ஆரோட பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணமாக இருந்தது வந்து ரியான் பராக், அது வித்தவுட் அ டவுட் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா பேட்டிங்கில் மற்ற பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொத்தும் போது, இப்போ பட்லர், ஜெய்சன் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாருமே டிசப்பாயிண்ட் பண்ணும்போது ரியான் பராக் வந்து ஸ்டெப் அப் பண்ணி ஆர்ஆரை வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு போய் எழுத்துட்டு போயிருக்காரு. ஸோ எஸ், ரியான் பராக் வந்து டூ டவுனில். இன்னொரு ஒன்று அவர் எஜ்ஜுக்கு போய் சொல்லணும்னா, இந்த வருஷம் இந்தியன் அன்காப்டு பிளேயரில் பெஸ்ட் பிளேயர் ரியான் பராக்னு கூட சொல்லலாம். மாட்டுக்கு இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனாலேயே வந்து ரியான் பராக் எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்பர் ஃபைவ் தானது. ஸோ அடுத்து வந்து நம்பர் ஃபைவ் வந்து சசாங்க் சிங்.
ஸோ இவர் இருப்பார் அப்படின்னு அவரே நினச்சிருக்க மாட்டார். ஸோ அந்த அளவுக்கான ஒரு ரைசிங்கான ஒரு சீசன் அவர் அப்படின்னே சொல்லணும். ஒரு மாற்று வீரராக வந்து மாற்றி எடுத்து வந்து ஸோ வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டார். டோட்டலாக வந்து பஞ்சாபோட இதையுமே சேஞ்ச் பண்ணிட்டாரு. சட்டுன்னு ஒரு பிளேயரை வந்து இவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஜெயிக்க முடியாது ஆப்போனன்ட் நினைக்கிறது கஷ்டம். இப்போ விராட் கோலி வந்து அவர் சொல்லுவார் அவரோட இதில், நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம டீமை ஜெயிச்சிட முடியாதுன்னு ஆப்போனன்ட் நினைக்கணும் அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றது தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு அப்படின்னு அதை இந்த சீசனில் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும். சசாங்க் சிங் இருக்கிற வரைக்குமே வந்துட்டு பஞ்சாபுக்கு ஒரு ஹோப் இருக்கு, அந்த ஹோப்பை கொண்டு போறாரு. பெரிய ஸ்கோராக இருந்தாலும் சரி, அடிக்கவே முடியாத மாதிரியான ஒரு ஸ்கோர் இருந்தாலும் சரி, ஒரு ட்ரிக்கியான விக்கெட்டாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே டீசெண்டாக ஆடினாரு. ஒரு நல்ல பிளேயர். அடுத்த வருஷம் அவங்க ரீட்டைன் பண்ணாமல் வெளியே விட்டாங்கன்னா பெரிய லெவலுக்கு ஆக்ஷனில் போகிறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்கு. எந்த ஆக்ஷனில் அவருக்கு ஒரு இது நடந்துச்சோ அந்த ஆக்ஷன்ல பெரிய சம்பவம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அப்படி இந்த சீசன்ல ரொம்ப அழுத்தமான முத்திரையை பதித்த சசாங்க் சிங். சசாங்க் சிங் நம்பர் 5. ஸோ நம்பர் 6 யானா ரமன்தீப் சிங். ஆக்சுவலாக ரமன்தீப் வந்து இந்த சீசனில் வந்து பெரிய லெவலில் அவருக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் கிடச்சி, பட் ஆனால் எல்லா மேட்ச்லேயும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். இப்போ கொல்கத்தா நமக்கு தெரியும் ஓப்பனிங்லேயே பயங்கர பிளாஸ்டாக ஆரம்பிச்சிருவாங்க. இடைப்பட்ட அந்த மிடில் ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட பேஸ் குறையும். ஓகே ரைட், அவ்வளோதான் இருப்பார். ஸோ கொஞ்சம் அந்த பேஸ் குறையதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் என்னென்னா ஒரு 220-230 போகிற ஸ்கோர் வந்து மறுபடியும் கீழே இறங்கி ஒரு 190 அந்த ரேஞ்சுக்கு வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரமன்தீப் வந்து கடைசி மச் நீட் அந்த பூஸ்ட்டை கொடுத்து ஒரு ஒரு சின்ன கடைசி அவர் புஷ் கொடுப்பார். ஸோ இது வந்து ஆஸ் அ ஃபினிஷர் அவர் வந்து ப்ராப்பராகவே விளையாடிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லணும். மோர் தென் அவர் ஸ்ட்ரைக் ரேட் சீசன் ஃபுல்லாக 200+ இருக்குது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது ரமன்தீப் வந்து நம்பர் 6 நம்ம அது மூலமாக என்னை பார்க்கும் ஒரு ஒரு கேமில் பயங்கரமாக ஃபுல் இன்வால்மெண்ட்டோட இருப்பார். அந்த ஒரு ஒரு ஃபினிஷராக வர்றாரு. 20 ஓவர் ஃபீல்டிங் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே கேம் விடாமல் ஆல்மோஸ்ட் ஆப்போனன்ட் ஜெயிக்க போகிற நிலமையிலையுமே கூட வந்து ஃபுல் எஃபர்ட்டை போடக்கூடிய ஒரு பிளேயராக ஒரு டீம் பிளேயராக இருப்பார். ஸோ அதனாலேயே இந்த 6 வந்துட்டு ரமன்தீப் போட்டிருக்கோம். அடுத்து யார் அப்படின்னா, ஸோ பேட்ஸ்மேன் முடிஞ்சு அப்படியே ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு நகரும்போது வெரி ஃபியூ தான் இருந்தாங்க அப்படின்னே சொல்லணும். இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸில் ஆல்ரவுண்டர்ன்றது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்க. இவன் வந்து ரியான் பராக் ஆல்ரவுண்டர்னு சொன்னாலும் அவர் பவுலிங் பெருசாக போடலை இந்த சீசன். அதில் முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர்னா நிதிஷ் ரெட்டி. அதுவும் எஸ்ஆர்ஹெச் மாதிரியான ஒரு அப்படி ஒரு பிளாஸ்டிங்கான ஒரு ஃபாரினர் இருக்கக்கூடிய ஒரு டீம் முன்னாடி பார்த்தா அடிப்பாங்க, பின்னாடி பார்த்தா அடிப்பாங்க, அதுக்கு நடுவில் வந்து சஸ்டெயின் ஆகுறதுன்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஸ்டார்டிங் பீரியடில் மார்க்ரம் வச்சுருந்தாங்க அவங்க. மார்க்ரமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவரை கொண்டு வராங்க. மார்க்ரம் வெளியே அனுப்பிட்டு அந்த பொசிஷனில் இவரை போடுறாங்க. ரொம்பவே சூப்பராக ஃபிட்டின் ஆனார். நடுவில் ரன்ஸ் நிறையா கொண்டு வரதாக இருக்கட்டும், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கட்டும், 4 ஓவர்னால் சும்மா இல்லாமல் 4 ஓவர் நல்ல டீசெண்டாகவே போட்டார். ஸோ ஒரு 4 ஓவர் பவுலிங் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் இந்தியாவுக்கு கிடைக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் அவரோட பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் குவாலிட்டியாக இருக்கிறதுனால நிதிஷ் ரெட்டியை ஆல்ரவுண்டராக எடுக்கிறோம். 7. ஸோ அடுத்த நம்பர் 8 யாருன்னா ஹர்ப்ரீத் பிரார். ஹர்ப்ரீத் பிரார் வந்து பஞ்சாபோட அடுத்த ஒரு ஃபைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சீசனில் வந்து இந்த சென்னையில் வச்சு என்னென்னா இவர் தூபையோட விக்கெட்டை தூக்கின எதுவும், ஏன்னா தூபை வந்து எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறார் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக அவர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அப்படின்ட்டு, பட் அவரே ஸ்பின் போட்டே தூக்கின ஒரு பிளேயர் தான் ஹர்ப்ரீத் பிரார். ஹர்ப்ரீத் பிரார் வந்து த்ரூ அவுட் த சீசன் ரொம்ப சென்சிபிளான பவுலிங்கை போட்டிருந்தார். எக்கச்சக்க வைட்டல் விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். நிறைய பலர் எதிர்பார்க்காத ஒரு பிளேயர் வந்து ஹர்ப்ரீத் பிரார். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் பேட்டிங்கில் வந்து 1 or 2 பால் ஃபேஸ் பண்ணாலும் அந்த இதுமே சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருந்தார். குறிப்பாக அந்த மும்பை இண்டியன்ஸ்க்கான கேம் வந்து டில் தி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வந்து ஹர்ப்ரீத் பிரார் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். ஓகே ரைட், அவ்வளோதான் அசுதோஷ் சர்மா அவுட்டு, இனிமேல் நம்ம தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதும் வந்து 2 6 அடிச்சு இல்லை இல்லை நான் இன்னும் கேம் எங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை காட்டினவர். அண்ட் பவுலிங்கில் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சென்சிபிளான பவுலர், வைட்டல் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், மிடில் ஓவர்ஸில் வந்து பயங்கரமாக ரன்னை கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஹர்ப்ரீத் பிரார். ஸோ அதனால் ஹர்ப்ரீத் பிரார் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்கேப்டு பிளேயர்னு எடுக்கும்போது பவுலர்ஸில் நிறையா ஆப்ஷன்ஸ் கிடச்சிச்சு. நிறையா பவுலர்ஸ் வந்து வந்திருந்தாங்க, நிறையா பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி பேட்டிங்கில் எக்கச்சக்கம் சொல்ல வேணாம். இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் பேட்ஸ்மென்ஸ் தான் இங்கே நிறையா வருவாங்க. ஸோ அதனால நிறையா பேர் இருந்துச்சு. ஆனால் ஸ்பின் அப்படின்ற கேட்டகரியில் ரொம்பவே ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் ஒவ்வொரு டீம்லேயுமே இருந்தாங்க. ஸோ வெரி ஃபியூ தான் இருந்தாங்க. அதில் ஒரு ஆளை தான் நம்ம தேடி பிரார் எடுத்திருந்தோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் 3 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஆள் யார் அப்படின்னா மச் இம்ப்ரூவ் ஆகும். ஆக்சுவலாக போன வருஷமே ரொம்ப நல்லா விளாண்டுருந்தார். இந்த வருஷம் அதை கண்டினியூ பண்ணார். இன்னும் அவருக்கான ரெஸ்பெக்டை கெயின் பண்ணார் அப்படின்னு சொல்லும் துஷார் தேஷ்பாண்டே. சிஎஸ்கே மாதிரியான ஒரு டீமில் முக்கியமான பிளேயர்ஸ் பல பேர் வந்து இன்ஜுரி ஆகிறாங்க, ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த டீம் இவ்வளோ தூரம் வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக துஷார் தேஷ்பாண்டே இருந்தார். அவர் நிறையா ரன்ஸ் கொடுப்பாரு, என்ன பவுலர் அப்படின்னு பல தூற்றுதல்களுக்கு உள்ளானவர் இந்த சீசன் வந்து பயங்கரமாக கம்பேர் கொடுத்து ஒரு 17-18 விக்கெட் எடுத்துட்டார். ஒரு அன்கேப்டு பிளேயர், ஹையஸ்ட் விக்கெட் எடுத்தவங்கள டாப் 2 இருந்தார். ஸோ அப்படியான ஒரு முக்கியமான பிளேயர் தான் துஷார் தேஷ்பாண்டே.
கொஸ்டினே இல்லாமல் அவரை எடுத்துட்டோம். அடுத்தது வந்து ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணா வந்து இந்த சீசன்ல அதே மாதிரி தான், ஆமாம், எக்கச்சக்க சம்பவங்கள் பண்ணாரு, விருது ஃபைன் பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க, எக்கச்சக்க விஷயங்கள் இருந்தது. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அவர் வந்து அவர் அவரோட செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருக்க ரொம்ப ப்ரொவோக் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு அந்த இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸை வந்து கொஞ்சம் கூட துளி கூட ஒரு குறைவே இல்லைன்னு சொல்லணும். த்ரூட் த சீசன் ஒரு கன்சிஸ்டண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்தோம் நம்ம. ஆக்சுவலாக ஃபேண்டசி எடுக்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா என்னதான் சரி வெட்டது கண்டிப்பாக ஒரு விக்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ஒரு வைட்டல் விக்கெட்டை எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். எக்கனாமிக்கலாகவும் கொஞ்சம் அந்த இடத்துல பவுல் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக என்னன்னா இவங்க பேட்டிங் டீம் வந்து எல்லாமே நமக்கு தெரியும், கேகேஆரில் பேட்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. பவுலிங்லையுமே என்னன்னா மிச்சல் ஸ்டார்க் மாதிரியான ஒரு சீனியர் பிளேயர் வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு இடத்துல தடுமாறும் போதும் ஹர்ஷித் ராணா வந்து கிரவுண்டை ஹோல்டு பண்ணி நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை த்ரூ அவுட் த சீசன் கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் ஹர்ஷித் ராணா வந்து 10th பிளேயராக இருந்துருவோம். ஸோ அடுத்து வந்து கடைசி ஃபைனல் வேறு யாருமே இல்லை, யாஸ் தயால். அவருக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு சீசன் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு ஒரு ஹிட்டு 5 பால் 5 6 அடி வாங்கினதுக்கப்புறம் எங்கடா போவார் அப்படின்னு இருக்கும்போது ஆர்சிபி அவரை 5 கோடிக்கு எடுத்தாங்க. அப்போவே தெரியும் ஒரு ஒரு பரவாயில்ல, இப்பயும் எடுக்கிறாங்கன்னா பட் அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது ஆர்சிபி கண்டுபிடிச்சது ரொம்பவே பெரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. பொதுவாக அப்படி இருக்காது, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் சூப்பராக விளாண்டு கொடுத்தாரு. கரெக்டாக அதுவும் அந்த 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 மேட்சுக்காக இல்லை, தோனி மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது 17 ரன்ன்றது எனிடே பேட்ஸ்மேனுக்கான இது. அதுவும் தோனி நிற்கும்போது ஒரு பவுலருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அங்கே விக்கெட் எடுத்து அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்ததாக இருக்கட்டும். பொதுவாகவே இந்த சீசன் முழுக்க அவரோட பர்ஃபார்மன்ஸ் நிறைய விக்கெட் எடுத்துருக்கக்கூடிய பிளேயர், எடுக்க முடியலை ஆனால் நல்ல பால் நிறைய போட்டார். ஒரு நல்ல பால் போட்டு ஒரு நல்ல பவுலர் விக்கெட் எடுக்காமல் போக முடியும் அப்படின்றதுக்காக நிறையா இதை பார்த்தோம். குவாலிட்டியாக விளாண்டார், குவாலிட்டியான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். மெயினாக இந்தியாவில் ரொம்பவே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் பேஸ் இருக்காது, பேஸ் இருக்குது, நல்லா லைன் அண்ட் லென்த் இருக்குது, நல்லா பவுலிங் போடுறாரு, நர்வை ஹோல்ட் பண்ணி அந்த விக்கெட்டையும் எடுத்து மேட்சையும் ஜெயித்து கொடுத்துறாரு. ஸோ கண்டிப்பாக அவர் இருந்தே ஆகணும் அப்படின்றதுனால யாஸ்தேயால் ஃபைனல் பிளேயராக எடுக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட 11ஆக இருக்குது. ஸோ இதை தாண்டி சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் வந்து அவங்களையும் நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த வாட்டி இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கு, அதனால இங்கேருந்து யாரையாவது நீ உள்ள அனுப்பி அங்கேருந்து வெளியே அனுப்புறதுக்கான ஆப்ஷன்ஸும் இவங்களுமே நல்லா விளாண்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்தது யாருன்னா பிரப்சிம்ரன், சூப்பராக விளாண்டார், ரொம்ப நல்ல ஒரு சீசன் அப்படின்னே சொல்லணும். பஞ்சாப் வந்து பேக் பண்ண நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், திருப்பியும் சொல்கிறதா பஞ்சாப் வந்து ஒரு பேக் பண்ண பிளேயர்ஸில் பிரப்சிம்ரன் எனக்குலாம் நல்ல நேவருக்கு. மேக்ஸ்வெல் அங்கே இருந்தப்போ அவருக்கும் இப்போ மாதிரி அங்கேயும் ஒரு ஆஃப் சீசன் இருந்துச்சு. அந்த சீசனில் மேக்ஸ்வெலுக்கு முன்னாடிலாம் பிரப்சிம்ரன் அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு 20 பாலுக்கு 40 ரன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியல் சுச்சுவேஷன்லாம் மேக்ஸ்வெலுக்கு ஈஸி. அன்னைக்கெல்லாம் இவர் அனுப்புறாங்க, எப்படி இவர் அனுப்புறாங்க அப்படின்னு யாருக்குமே அன்றைக்கி புரியல. பட் ஆனால் இவரோட பொட்டன்ஷியல் போக போக தான் தெரிஞ்சிச்சு. இந்த சீசன் ரொம்பவே நல்லா பண்ணார், ஓப்பனிங்லாம் பட்டே கிளப்புனார் அப்படின்னே சொல்லணும். ஸோ அதனால பிரப்சிம்ரனை பேக்கப்பில் வச்சிருக்கோம். அங்கேருந்து யாராவது ஒரு பவுலரை நீங்கள் மாற்றிக்கலாம், இம்பாக்ட் எடுத்துக்கலாம். அதான் ஃபஸ்ட்டு பிரப்சிம்ரன். அடுத்தது யாருன்னா நமாந்தர். நமாந்தர் வந்து ஃபஸ்ட்டு முதல் மேட்ச்சு மும்பைக்கு நல்லா ஆடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 1-2 இடத்துல அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொஞ்சம் வெளியே உட்காந்துட்டாங்க வர. பட் டுவர்ட்ஸ் எண்டு மறுபடியும் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. பேட்டிங்கில் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பிளேயராக இருக்கிறாரு, வர்ற பால் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மீட் பண்ணுறாரு. அண்ட் பவுலிங்கும் போடக்கூடிய ஒரு பிளேயர் தான் இவர். பட் ஆனால் இந்த சீசன்லாம் பெரிய லெவலில் அவருக்கு விக்கெட் கிடைக்கல அப்படின்னாலும் மும்பை இந்தியன்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசன் எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன், முதல் 3 மேட்சம் 4 மேட்சம் முதல் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும் போது அந்த இதில் யாராச்சும் ஒரு ஆள் ஷைன் பண்ணுறதை பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் நமாந்தர் வந்து அதில் ஒரு ஒரு ஹோப்பான ஒரு என்ன சொல்ல ஒரு கிளிமர் ஆஃப் ஹோப் மாதிரியான ஒரு பிளேயராக தான் இருந்தார். ஸோ அதனால் நமாந்தர் வந்து இதில் செகண்ட் சப்ஸ்டியூட்டாக எடுத்திருக்கோம். மேபி லைக் இவரை வந்து இன்னொரு பவுலர் போல நீங்கள் ஏதோ மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரை கூட மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ அடுத்து இன்னொருத்தர் முக்கியமானதுன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 3 பேர் நம்ம எடுத்துட்டோம், துஷார் தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹர்ஷித் ராணா, அதுக்கு ஃபைனலாக வந்துட்டு யாஸ்தே. இவங்க 3 பேரும் நிறைய மேட்சஸ் ஆனாங்க, இம்பாக்ட் பண்ணாங்க. ஆனால் இன்னொருத்தர் வந்து வெரி ஃபியூ மேட்சஸ் ஆடி இருந்தாலுமே பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணது வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ரஷிக் தாஸ்லாம். அவர் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம், எங்கேருந்து வந்தார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டெல்லி கடைசியில் பிளே ஆஃப் கண்டென்ஷனுக்கு ஆல்மோஸ்ட் வந்ததுக்கு காரணங்களில் அவங்களோட பேட்டிங் வந்து ஃப்ரேசர் மார்க்கர் டிஸ்டன்ஸ் சப்ஸ் மாதிரியான ஆட்கள் இருந்தாலும் பவுலிங்கில் இவர மாதிரி ஆட்களும் ரொம்பவே நல்லா பண்ணாங்க. அதுவும் பேக் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் தான் போடுவார், 10-11 ஓவருக்கு அப்புறம் தான் வருவார். அப்படி இருக்கும்போது பவுலர்ஸ் பேட்ஸ்மேன் அடித்து போயிட்டு இருக்கப்போ கண்டெயின் பண்ணுறதா இருக்கட்டும், முக்கியமான விக்கெட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், பயங்கரமாக பண்ணார். பாண்டிங்கோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்லாம் இவரை சொன்னாங்க, இவரை இம்பாக்டாக அனுப்புகிறார் பேட்டிங்லேயுமே, 1-2 6 அடிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் பிளேயராக இருந்தார். இப்போ அடுத்த சீசனுக்கு தன்னை ஒரு பெரிய பிளேயராக எல்லாரும் பார்க்கறதுக்கான எல்லா வேலையுமே இந்த சீசனில் பார்த்துட்டாரு. வந்து 4-5 மேட்ச் விளாண்டுருந்தாலும் நல்லா விளாண்டுருந்தாரு. ஸோ அதனாலேயே வந்துட்டு அவர் வந்து நம்ம ஒரு இம்பாக்ட் பிளேயராக எடுக்கிறோம். அடுத்தது யாருன்னா வைபவ் அரோரா. வைபவ் அரோரா வந்து கொல்கத்தாவுக்கு நல்ல அந்த ஓப்பனிங் ஸ்பெல்ல வந்து பயங்கரமான ஒரு பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இவரை சில டைமில் வந்து இவர் இன்னும் கொஞ்சம் பேக் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவர் வந்து நல்லா சூப்பராக, ஏன்னா இவர் போடுற பால் வந்து அவ்வளோ அழகாக ஸ்விங் ஆகும், அவ்வளோ கண்ட்ரோல்டாக போடுவார், ரொம்ப சென்சிபிளாக போடுவார். போட்டனா கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கும் அது மாதிரி இருக்கும். யார் ராய் இவர் அப்படின்ற மாதிரி தான் பலர் வந்து எதிர்பார்த்தாங்க. யாருங்க இவர், ஏன்னா முன்னாடி சொன்ன
மாதிரி கொல்கத்தாவில் வந்து நிறைய அந்த லீடிங் பவுலர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ யார் சுனில் நாராயணா இருக்கலாம், இல்லை ஆண்ட்ரே ரசலாக இருக்கலாம், மிச்சல் ஸ்டார் இருக்கலாம், இந்த மாதிரி சீனியர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் ஜூனியர்ஸ் இருந்த ஹர்ஷித் ராணா அந்த வைபவ் வர மாதிரியான அந்த ஜூனியர்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு குறிப்பாக வைபவ் வரட்டம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா அவரோட ஓப்பனிங் ஸ்பெல் தான். அந்த ஓப்பனிங் அந்த பால் ஸ்விங் ஆகிறப்போ ஆமாம் ஒரு டெட்லியான ஒரு பவுலர். அவர் வந்து ஈஸியாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவன் இது வரைக்கும் விளையாட்டு எல்லா மேட்ச்லையும் அவர் எனக்கு தெரிஞ்ச விக்கெட் எடுத்திருக்காரு, இஃப் ஐம் நாட் ராங். அண்ட் சில மேட்ச்சில் கேம் சேஞ்சிங்கான விக்கெட்ஸையும் எடுத்திருக்காரு. ஏன்னா ஓப்பனிங்லேயே ஓப்பனர்ஸ் வந்து டக்குன்னு வெளியே அனுப்பி ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டார்டிங்காக ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்தவர் தான் வைபவ் வரவரா. ஸோ எஸ் அவருமே என்னென்னா ஒரு இம்பாக்ட் சபா தான் இதில் வச்சிருக்கணும். ஸோ ஃபைனலாகவும் எடுக்கிறது இன்னொரு பவுலர் தான் எல்எஸ்ஜியில் இருக்கக்கூடிய யாஷ் தாக்கூர். எல்எஸ்ஜி அப்படின்னா மயங்க் யாதவ் நிறைய பேர் நினச்சிருக்கலாம், பட் ஆனால் அப்படியான எடுத்திருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஈவன் அவர் ஃபர்ஸ்ட் லெவன்லேயே கூட வந்திருக்கலாம், அவர் ஆனால் நிறைய இன்ஜுரி அதனால் விளாட்னதே ஒரு ரெண்டு மேட்ச்ன்றதுனால நம்ம அவரை கன்சிடர் பண்ண முடியல. பட் ஆனால் யாஷ் தாக்கூர் வந்து இவர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹர்ஷல் பட்டேல் அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா அந்த மாதிரி ஒரு இதில் வந்துருவாரோ அப்படின்னு தப்பாக சொல்லலை. அடி ரன் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், பவுலிங் சுமாராக போடுற மாதிரி இருக்கும், பட் ஆனால் விக்கெட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். குரூஷியலான விக்கெட்ஸ் நிறையா எடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ அந்த ஒரு இதில் இவரை இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல டீம்லேயோ ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய டீமுக்கு போனார்னா இன்னும் ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, அவர்கிட்ட அந்த இது இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றதுனால நம்ம அவரை ஃபைனலாக நான் இம்பாக்டாக எடுத்திருக்கோம். ஸோ இந்த வருஷம் இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸில் நிறைய பேர் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதில் எங்களால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட் லெவனையும் ஒரு ஃபைவ் இம்பாக்ட் பிளேயரையுமே நம்ம எடுத்திருக்கோம். இதில் உங்களோட லெவன் எப்படி இருந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது இதுவும் கம்பேர் பண்ணி பாருங்கள், இல்லை நாங்கள் யார் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த இன்னொரு லிஸ்ட்டோட நிறைய லிஸ்ட் இருக்குது, ஃப்ளாப் லிஸ்ட் இருக்குது, பெஸ்ட் லெவன் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த லிஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி. The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin.